வணக்கம், நான் கௌரி ஏக்கிரன். எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு டின்னர் பிளாக் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதில் வந்து பாருங்க, நான் இன்றைக்கு ஆட்டா மாவில் இடியப்பமாக வச்சுருக்கிறேன். அதோடு வந்து நாட்டுக்கோழியில் வந்து குழம்பு வச்சுருக்கிறேன். அதோடு வந்து பாருங்க, எக்ஸ்ட்ராவாக வந்து ஒட்ஸும் மேக் பண்ணியிருக்கிறேன். இன்னமும் வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் சாமனும் வந்து சேர்த்து பொரிச்சிருக்கிறேன். இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ வாங்க, இதில் வந்து ஆட்டா மாவு இடியப்பம் அவிக்கிறதுக்கு ஆட்டா மாவு வந்து அவிச்சிருக்க வேணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு மணத்தியாலமாவது ஆட்டா மாவு வடிவாக அவிச்சிருந்தா தான் இடியப்பம் வந்து குழைச்சிட்டு புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருப்பார். இப்போ இதில் பாருங்கள், 2.5 கப் வந்து மாவு எடுக்க போகிறேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். மாவுக்கையும் போடலாம், வெணுமெண்ட தண்ணிக்கையும் போடலாம், பிரச்சனை இல்லை. அதோடு வந்து பாருங்கள், கொதி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்க வேணும். நல்லா கொதித்த தண்ணியை வந்து 2 மினிட்ஸ் வந்து அவுட் சைடில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் மாவோட வந்து ஆட் பண்ண வேணும். இல்லையென்று சொல்லிச்சேன்னா, நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணினீங்களா இருந்தால் அது வந்து களி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு குழச்சிங்கன்னா தான் இடியப்பம் புளியக்கூடியதாக இருக்கும். இல்லையென்னு சொல்லிச்சேன்னா, இடியப்பமாக வந்து களியாச்சுதுன்னு சொல்லிச்சேன்னா இடியப்பம் புளியறது சரியான கஷ்டமாக இருக்கும், முறுக்கமாக இருக்கும். இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா குழச்சி பதத்துக்கு எடுக்க வேணும். இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு 90% வந்து கையால் அப்படியே குழச்சி எடுப்பேன் இந்த தடியாலேயே. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கையால் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் வந்துட்டேன். இதை வந்து லாஸ்ட்டில் வந்து ஒருக்க கையால் வந்து பிசைஞ்சு விடுவேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்க பிசைஞ்சு ஒருக்க அடித்து விட்டேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து சாஃப்டாக இருப்பேன் இல்லா. இப்போ பாருங்கள், இது முடிஞ்சுது. இந்த பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடியப்ப தட்டை பார்ப்போம் வாங்க. இடியப்ப தட்டு வந்து ஆல்ரெடி வந்து நான் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து கொதி தண்ணியில் ஒருக்கா வந்து அவிச்சிட்டு தான் எடுப்பேன் இடியப்பம் புளியறதுக்கு முதல்ல. இப்போ வந்து பாருங்கள், இந்த தட்டை எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு இந்த தட்டை எல்லாத்துக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஊயில் வந்து பூச போகிறேன் பாருங்கள். இது வந்து புதுசாக இடியப்பம் அவிச்சு பழகிறவர்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி நான் வந்து காட்டி தரேன். எதுக்குன்னு சொல்லி சொன்னா, சில நேரத்தில் இடியப்பம் எடுக்கும்போது அது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் ஒவ்வொரு டைமும் பூசுறதுல பாலும் இருந்துட்டு ஒருக்கா பூசுவேன். அதனால உங்களுக்கும் காட்டி தந்திருக்கு. இப்போ பாருங்க, இடியப்பம் வந்து இவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இப்படி வந்து இருக்க வேணும். இப்போ வந்து இன்னும் ஒரு இடியப்பம் வந்து புளிஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு மாவும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மாவுலேயும் அவிக்கும் போது அரிசிமா, கோதம்பமா, ஆட்டாமான்னு சொல்லி ஒன்றுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் அவிக்கும் போது. இந்த பாருங்க, இப்போ வந்து நாம் இதை ஒரு தடவை வந்து புளிஞ்சு முடிஞ்சுது. இதை வந்து இப்போ வந்து நான் அவிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து இந்த உரலுக்கு கொஞ்சம் மாவை வச்சுட்டு வைத்தா உரல் வந்து காயாமல் இருக்குமென்றதுக்காக அப்படி வைக்கிறது. இப்போ பாருங்கள், இடியப்பம் எல்லாத்தையும் வந்து இதில் அடுக்கிறேன். இப்போ அடுக்கி முடிஞ்சுது. இதை வந்து அவிய வைக்க போகிறேன் பாருங்கள், நீராவியில். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்டீமரில் வந்து நான் இதை வந்து வச்சுட்டேன் அவிக்கிறதுக்கு. இதை வந்து 10 நிமிஷம் அட்லீஸ்ட் வந்து குக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து அந்த இடியப்பத்தில் கையை வச்சு ஒருக்கா அமர்த்தி பார்க்கணும், அவிஞ்சிட்டு தான் இல்லையாண்டு. இப்போ இதை வந்து இறக்கி எடுத்துட்டேன் பாருங்கோ. இறக்கி எடுத்த உடனே இடியப்பத்தை வந்து தட்டிலேருந்து கலட்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை ஆற விட்டுட்டு அப்புறம்தான் இடியப்பத்தை வந்து தட்டிலேருந்து கலட்டி எடுக்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து கலட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சத்தையும் வச்சு இறக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பாருங்க, இடியப்பத்தை மிச்சம் இல்லை பேலன்ஸையும் இதை நான் அவிய வைக்க போகிறேன். இதை அவிய வச்சுட்டு இப்போ இந்த இடியப்பத்துக்கு தேவையான ஒரு கறி வைக்க போகிறேன் பாருங்கோ. அதுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்துருக்கிறேன். நாட்டுக்கோழி வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட உப்பு, தூள், மஞ்சள் பவுடர், ஜோக்கட் இவ்வளவுத்தையும் போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு
இப்ப வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம் பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு வெங்காய மிளகாய் உள்ளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணினா அது மட்டும் வந்து இது வந்து இந்த மீட்ல வந்து நல்லா ஊறிக்கொண்டு இருப்பார். அதுக்காக அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் இது ரெடி ஆயிட்டுது. இப்ப வந்து வெங்காய மிளகாய் ரெடி பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க இந்த ஃபேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு இப்போ வந்து அந்த கட் பண்ணி எடுத்த வெங்காய மிளகாய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து உள்ளி, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட வந்து ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து பாருங்க 1/2 கப் வந்து தேங்காய் உப்பு போடுறேன். இவ்வளோத்தையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆயிலில் வந்து வதக்கி எடுத்துட்டு அப்புறம் அதை இறக்கி வந்து அதை நல்லா வந்து அரைச்செடுக்க போகிறேன். அவ்வளவுதான். அதை அரைச்செடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க மறுபடியும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 டீஸ்பூன் கடுகும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அதோட பாருங்க இந்த கோழியை வந்து வெட்டி வச்சுக்கிறத இதை ஆட் பண்ணுறேன். இதை 10 மினிட்ஸ் வந்து ஆவியை விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து அந்த அடிச்செடுத்த கோகோனட் மிக்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ண விட்டுட்டு இதோட சேர்த்து வந்து பாருங்க ஒரு பொட்டாட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட சேர்த்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மசாலா பவுடரும் போடுறேன். போட்டுட்டு வந்து இதை இன்னமும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து உருளைக்கிழங்காவையும் மட்டும் மூடிட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். அப்புறம் வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகி கொண்டு வர இப்போ வந்து பாருங்க நான் எல்லாமே குக் பண்ணியிருக்கிற எல்லா ஐட்டத்தையும் உண்டா வந்து நான் காட்ட போகிறேன். இதை வந்து மூடி விடுறேன் இப்போதைக்கு. இப்போ வந்து கோழிக்கறியும் ரெடி ஆயிட்டுது. இப்போ பாருங்க கோழிக்கறியே எடுத்து போடுறேன். இதுக்குள்ளே ஒரு டிஷ்ஷில் வந்து நான் போடுறேன். இடியப்பன் ரெடி ஆயிருக்கு, ஒட்ஸும் ரெடி ஆயிருக்குது, அப்புறம் உருளைக்கிழங்கும் சாமனும் வந்து பொறிச்சிருக்கிறேன். இது வந்து இன்றைய டின்னர் ரெசிபி. இந்த ரெசிபி வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கு உங்களுக்குன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவர்களும் பார்க்கறதுக்காக. அந்த பெல் பட்டனையும் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.